ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு த வில்லனா சேனல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்கும் பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு குட் நியூஸோட தான் வந்திருக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரீஜியன் டாப் 10 ரீச் பண்ணிட்டோம். டாப் 10 ரீச் பண்ணி என்ன ப்ரோஜனா, நம்ம போடுற ஹார்ட் ஒர்க் தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குதை வரைஞ்சி, மற்றபடி நம்ம கிடைக்கிற சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஹார்ட் ஒர்க்கு ஒரு 5% கூட வரல தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோஸ்லாம் அப்படி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 700 வீடியோக்கு மேலே போட போகிறோம். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 lakh சப்பு கூட அடிக்கலங்கிறத நினச்சா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீஜனில் ஒரு 10th பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியே ரீச் பண்ணிட்டோம். 50,000 பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். இதை பற்றி நாளைக்கு வீடியோ போடுறேன், அப்புறம் இதையும் அப்புறம் வச்சு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணாமல் தான் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேரை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நானும் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கரீனா காரனுங்க இன்னைய வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஐடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிளாக் லிஸ்ட் போடாமல் வச்சுருக்கிறானுங்க. அது என்ன கதைன்னு தெரியல, கடைசியாக தூக்கி பெரிய குத்தா குத்துவாங்களா என்னன்னே தெரியல. இதுவரையும் பிளாக் லிஸ்ட்டு போடாமல் இருக்கிறானுங்க. ஏதோ இந்தமாரி கடைசி வரையும் கொஞ்சம் இந்த சீசன் ஸ்டே பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 95th லெவல் ரீச் பண்ண போகிறோம். அது இந்த சீசன் வந்து இவன் ஃபுல்லாக நம்ம ஆட விட்டானுங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம். திடீர்னு தூக்கி பிளாக் லிஸ்ட்டில் அதே கிளே அதேமாரி எதனா ஒன்று சொல்லி காரணம் சொல்லி பிளாக் லிஸ்ட்டில் போட்டானுங்கன்னா அது வேறு ஒரு தலைவலி. அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, கில் அடிக்கவும் பயமாக இருக்குது, புயல் அடிக்கவும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒரு 65,000 பாயிண்ட்டுக்கு மேலே இந்தமாரி பார்த்தீங்கன்னா நம்ம அதிக கில் அதிக போய் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 50,000 ரீச் பண்ணுறோம், 15,000 ரீச் பண்ணணும். அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கில்லு எவ்வளோ போய் வேணாலும் அடிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் விளாட்றேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சரி, நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு டாப் 10 ரீச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா விளாண்ட மேட்ச் தான், வேறு லெவல் பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். சரி, என் டீம்மேட்டை ஹீல் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்ப்போம், ஒரு எனிமி வரும் வைடாக கிட்ட டெம்பி ஃபைல இவனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிச்சு டவுன் வச்சுருவேன். அதேமாரி நிறைய நாளாக நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், நம்ம கேம் ப்ளே பிடிச்சிருக்குதா இல்லையா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்றுமே கமெண்டே பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் எந்த ஒன்று வீடியோ நல்லாயிருக்கு ப்ரோ எதனா ஒன்று சொன்னால் தான் நான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போட தோணும். கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் நேற்றைய வீடியோலேயே சொல்லணுன்ட்டு இருந்தேன், கொஞ்சம் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. நிறைய பேர் என்ன சொன்னீங்க ப்ரோ, கிராண்ட் மாஸ்டர் வீடியோ போட வேணாம் ப்ரோ, கொஞ்சம் போர் அடிக்குது, அப்பப்போ மாற்றி போடுங்க ப்ரோன்னு சொன்னாருங்க. சரி, அதனால நான் கலெக்ஷன் வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். கலெக்ஷன் வீடியோ எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, ஏன்னா அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக நான் வர சண்டே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கலெக்ஷன் வீடியோ தான் போடலான்ட்டுருக்கிறேன். இந்த சனிக்கிழமையாக சி இந்த சனிக்கிழமைங்கிற பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ஷன் வீடியோ போட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி இருப்பான், இவனை பார்த்தீங்கன்னா அப்படியே M6 வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டவுன் வச்சுருவேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, இப்போ வரையும் ஆடிட்டு இப்போ 2 மணிக்கு தான் உட்காந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன், என்னால் முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஏதோ லூசுத்தனமாக இருக்குது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. அப்புறம் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டுட்டு ஒருத்தன் இப்போ தான் ஐடியில் ஆடுற காலேஜ் முடிச்சுட்டு வந்தான், அவனை பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டு இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கொடுத்துட்டு வரேன்டா, கொஞ்சம் நேரம் ஆடுறேன் வாய்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 மணி நேரம் தூக்கிட்டு வரேன்டான்னு சொன்னேன். அப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா நைட்டு வேறு ஏன்னா ப்ளே பண்ணணும் ஐடியில், அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 1 மணி நேரம் தூங்கினா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம டீம்மேட் டெத் ஆகிடுவார். சரி, ஹீல் பண்ணலான்ட்டு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா ஸ்கைலரெலாம் உமா ஸ்கைலர் விட்டோடனே நம்ம எப்பயாச்சும் அடிச்சிடலாம், டாக்ஸியாக போட்டு உள்ளே போய்ட்டு ஷார்ட் ரேஞ்சில் ஏறி போய் முடிச்சிடலான்டா. நானும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருப்பேன், ஷார்ட் ரேஞ்சில் ஏறத்துக்குள்ள அவன் பார்த்தீங்கன்னா மேலேருந்து MP40 வச்சு கிரிட்டுக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி தொலைஞ்சிருவான். நமக்கு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்சு போயிட்ட விட ஷார்ட் ரேஞ்சு போனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஷார்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா நல்லா விளாடுவோம். சரி, இந்த இடத்துல பாருங்களேன் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 2 பேர் இருப்பானுங்க, அவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிப்பேன். இந்த மேட்ச் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் தான். இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தரும் இவனை பார்த்தீங்கன்னா தாம்சன் எப்படி எகிரி ஹெட்ஷாட் வச்சுருவான். சரி, டவர் டகுடகுன்னு கீழே செக்யூர் பண்ணலான்டா கீழே செக்யூர் பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட் இன்னொருத்தன் வந்துடுவான், எனக்கு பாதிகளத்தை குறைச்சிடுவான். வைடா கிட்ட இவனுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வச்சு இவனையும் பார்த்தீங்கன்னா டாக்குன்னு வச்சுருவான். இவனையும் பார்த்தீங்கன்னா டகுடகுன்னு கீழே செக்யூர் பண்ணிட்டு அப்புறம் இவங்கள்ட்ட இருக்க லூட்லாம் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிடுவேன். சரி, நம்ம செகண்ட் சேனல் லைவ் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வைங்களா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போடுவேன், அதையும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த தாண்டி நான் எங்கேயுமே போக மாட்டேன். சரி, போர்ட்டல் போட்டு மேலே போகலான்ட்டு பார்த்தா வந்து போர்ட்டல் மேலே போட முடியல. சரி, மொழ மேட்சி மேலே போர்ட்டல் போட முடியலன்னா என்ன, சரி கீழே போயாச்சும் ஃபைட் எடுக்கலான்டான்னு பார்த்தா கீழே நம்ம டீம்மேட்லாம் டவுன் ஆவாங்க. சரி, என்னடான்னு பார்த்தா கடைசியாக டவுன் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி, டவுன் பாயிண்ட் எடுங்க, நான் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டவுன் பாயிண்ட் எடுத்துருவேன். ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்லாம் பார்த்தீங்கன்னா கிரானட் இருந்தால் லாஸ்ட் டைம் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பாங்க. சரி, இந்த இடத்துல பாருங்கள், நான் அந்த வீட்டு மேலே போனது அப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம்பவம் தான், இங்கே ஒருத்தன் டவுனில் கிடப்பான். சரி, ஓசிக்கலாச்சா ரான்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓ ஏடபிள்யூ மச்சு எடுத்துட்டுருவேன். சரி, லாங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கைலர்லாம் விட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கண்ணாமான்னு ஃபைட் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல, நம்ம டீம்மேட் வரும் ஒரு பக்கம் டவுன் பாயிண்ட் எடுத்துகிட்டாங்க, அவங்களுக்கு பேக்கப் காச்சா நிற்கணும்டா
விளாண்டு நான் பார்த்தீங்கன்னா பேக்கல் மட்டிருப்பேன். சரி கார் காரில் ஒருத்தன் போயிட்டு இருப்பான், அவன் காரை ஓடி விளாண்டாண்டு பார்த்தா அதுக்குள்ள காரை எளிமையே பார்த்தீங்கன்னா அடிச்சு உடச்சு விட்ருவானுங்க. எவனா இறங்குற மாதிரி இருக்கும். சரி மேலே பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட வீட்டில் இறங்கிடுவானுங்க. அந்தாண்ட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே இருப்பானுங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோ, நம்ம லெஃப்ட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஸ்குவாடே இருக்கானுங்க ப்ரோ சொல்லி வாய முழுத்துக்கெல்லாம் நம்ம டீம்மேட்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிடுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா போட்டல் போட்டு எதமாக போட்டு இங்கே வந்துட்டான். ஏடம் நம்மளில் ஒரு 150 கொடுத்துரு, அதுக்கப்புறம் தாம்சன் அழுத்தி பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டுருவேன். இந்த இடத்துல பாருங்கள் என்னெல்லாம் கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கே உள்ளங்க பாருங்கள். கிரனேடு போடுறானுங்க, ஃப்ளாஷ் ஃப்ரீஸ் போடுறானுங்க, அதுக்கப்புறம் பாருங்களேன் அதுக்கப்புறம் இப்போ நான் சரி அது பேர் என்ன அந்த இந்த குளோவில் உடைக்கும் அந்த குட்டி குட்டி கண் அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா விட்றானுங்க. என்ன பண்ணுறது தெரியல. சரி டிமிட்ரியும் போட்டானுங்க. சரி டக்குனு கில்ல செக்யூர் பண்ணலான்டான்னு நான் பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்டை கில்ல பார்த்தீங்கன்னா டக்கு செக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்து எங்களை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சிட்ருவாங்க. சரி நம்ம பாருங்களேன் நம்ம டீமேட்டு ஜோன் சரிவை பாருங்களேன் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு சொன்னால் நம்மளை வெறுப்பேற்றி பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கிறான். எமோட் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான்டே, இதை இசை ஹீல் பண்ணுறான் இப்போனா ஹெல்த்து ஓவராக குறையுன்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். அப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணாமல் எமோட் போட்டு பார்த்தீங்கன்னா விளாண்டுருப்பான். சரி அதுக்கப்புறம் ஹெல்த்து ஓவராக குறைய ஆரம்பிச்சிச்சு. அவன் பார்த்தீங்கன்னா டக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிவிட்டுருவான். இதுக்கப்புறம் இறங்கினதப்புறம் பாருங்களேன் எனக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா நான் மேலே இறங்கிட்டே திரும்ப கீழே எப்பட்றா போகிறதுன்னு நினச்சிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் இந்த லூட் பாக்ஸுக்கு போவேன். இந்த லூட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் கிடச்சிடும். அப்பா போர்ட்டல் இருக்கா நம்ம எப்படியாச்சும் போட்டு கீழே போயிடலாம். அதுக்குள்ளே நம்ம ரோமியோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு கீழே போயிடுவார். யோ என்கிட்ட போர்ட்டல் இருக்குது, நீ ஏன் அதுக்குள்ளே கீழே போனோம்னு சொல்லிட்டு இருப்பேன். சரி ப்ரோ பரவாயில்ல ப்ரோ பார்த்துக்கலாம் ப்ரோன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவார். நான் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் போட்டு கொஞ்சம் சேஃபாக பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுவேன். சரி ஏடி ப்ரோ நீ இதில் வந்துரு ப்ரோ, நம்ம அதில் போனால் மாட்டிப்போம் ப்ரோ சொல்லிட்டு இருப்பேன். அவரும் பார்த்தீங்கன்னா என் கூட இதிலே வந்துருவார். இதில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு ஒரு ஒரு வழி பண்ணிடுவானுங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்படியே பேக் அடிச்சு இதில் இருக்க லூட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மி லூட் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு இந்த லூட்டு போதுண்டாங்கிற அளவு இருந்தது. ஏன்னா ட்ராகனோலாம் இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மால் டவுன் ஆகிடுவார். சரி டக்கு டக்குன்னு போய் ஹீல் பண்ணுண்டான்ட்டு ஹீல் பண்ணிட்டு இருப்பான். அங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்லேருந்து சரி ரைட்லேருந்து வேறு ஒரு எனிமி உடையான்ட்டு இருக்கான். யோ ரைட்லேருந்து வேறு எனிமி வரான், சுற்றி எனிமி வரான், ஐரிஸ் கேரக்டர் வேறு போடுறான். என் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலன்னு நினச்சிட்டு இருப்பேன். நம்ம பார்த்தீங்கன்னா கில் எடுத்தாச்சு எல்லாம் எடுத்தாச்சு, பிளேஸ்மெண்ட்டு புயா எடுத்தால் மட்டும் போதுண்டான்னு நான் நினச்சிட்டு விளாண்டுருப்பேன். ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு கில்லே தேவை கிடையாது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 9 கில் அடிச்சிருவோம். சரி எனக்கு கில் வேணாம் ப்ரோ, ஏடி ப்ரோ தான் அந்த மாதிரி கில் அடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பார். ப்ரோ நீ கில் அடிச்சு ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் வரும், அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே வேற லெவலில் அடிச்சு பார்த்து அந்த டீமை பார்த்தீங்கன்னா வைப் போட்டு அடிச்சிருவார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட் அடிக்க சொல்கிறாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணு வேறு ஃபுல் லோடில் இருக்குது. ஏ ட்ரீட்மெண்ட் நான் என்ன விடாமல் அடிச்சிட்டேயே இருக்க முடியும், ட்ரீட்மெண்ட் லோடில் இருக்கேன்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன். அவர் பார்த்தீங்கன்னா சரி முன்னாடி வாழ்லாம் போட்டு ரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். அவன் பாருங்களேன் நான் இல்லையா லாஸ்ட் ஜோனில் எப்பயும் எனிமிக்கு என்ன ட்ரிக் பண்ணணும் அதே ட்ரிக்கை பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணி என்னைய காலி பண்ணலான்னு நினைப்பான். ஆனால் நான் அவனை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து வேலையை பார்த்து முடிச்சுட்ருவான். இங்கே பாருங்களேன் சரி நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி லாஸ்ட் ஜோனில் வந்து அவன்கிட்ட நைரி கேரக்டர்லாம் இதை பண்ணலாம், இந்த குளோவல் பிரேக்கரை போட்டு தான் அவனை பயன்படுத்தி அடிப்பான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா குளோவல் பிரேக்கரை போட்டுருவான். சரி ட்ராகனோல் அழுத்தி போகிறான்ட்டு எப்படி இவனையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்சி முடிச்சுட்டுவான். ஏன்னா ரெண்டு எனிமி தான் இருக்குது, சின்ன ஒரே ஒரு எனிமி தான் இருக்காங்க. சரி நம்மளால் கில் அடிக்கலான்னு சொல்லிட்டு இருப்பார். சரி ப்ரோ நீ இந்த கில் அடிச்சு நான் ஆல்ரெடி 10 கில் அடிச்சிட்டேன் ப்ரோன்னு சொல்லிட்டு இருப்பேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டே இருக்குது. நான் பாருங்கள் தாம்சன் வச்சுட்டு எவ்வளோ அடி அடிக்கிறேன், டவுன் பண்ணிடுவார். நான் அந்த கில்லை செக்யூர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டப்படப்பட்டு பாருங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு ரெஸ்ட் அடிப்பார். ரெஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டு டக்குன்னு கில்ல பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிவிட்டுருவார். எனிமியை பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிவிட்டுருவார். ப்ரோ எனிமி டவுனு நானும் டவுன் ப்ரோ, கில்ல மட்டும் செக்யூர் பண்ணி கொடுப்போன்னு சொல்லிட்டு இருப்பார். இங்கே பாருங்களேன் தாம்சன் வச்சுட்டு அவ்வளோ அடி அடிக்கிறேன் கில்லு செக்யூர் ஆகல. சரி அவர் எனக்கு தான் கில்லு வந்துருமோ நினச்சிட்டு இருந்தார். எப்படி அவர் கில்ல செக்யூர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த கிராண்ட் மாஸ்டர் லாபி பிடிச்சி நான் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.